ஹலோ மக்களே, பேக் டு அவர் சேனல் மாப்பிள மச்சா. நம்ம சேனலில் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்க பாபநாசம் ரிவருக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஒரு வீடியோ எதுக்கு மேக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்லையும் நம்ம வியூவர்ஸுக்காக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர்ஸுக்காக இருக்கட்டும், ஒரு சில டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து பண்ணலாம், அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ எஸ்பெஷலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாபநாசம் ரிவராக இருக்கட்டும், அது உள்ளுக்கு ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா இந்த வழியாக தான் நீங்கள் போயிருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் அந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு சவுறு மாதிரி கட்டி அடைச்சி வச்சுருக்காங்க, அதுக்கடுத்து உங்களால் உள்ளுக்கு போக முடியாது. நம்ம பாபநாசம் ரிவருக்குள்ளே எந்த வழியாக போகணும், நம்ம எப்படி போனால் ஈஸியாக இருக்கும், அங்கே தண்ணியெலாம் எந்த அளவுக்கு வந்துட்டுருக்கு, இப்போ இந்த சம்மர் டைமில் நீங்கள் போனீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க, நீங்கள் பாபநாசம் ரிவருக்கு போகிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய ரோடு போகும், அந்த வழியாக நீங்கள் உள்ளுக்கு போனீங்கன்னா பாபநாசம் ரிவருக்கு பின்னாடி சைடு நீங்கள் போயிடலாம். இந்த வேவோட இந்த வழியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், நீங்கள் மேப் லொக்கேஷன் போட்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த வழியில் நீங்கள் போகும்போது காரில் வேனில் அந்த மாதிரி எதுவுமே போக முடியாது, டூ வீலர் பைக்கில் போனீங்கன்னா போயிடலாம், அதுவுமே கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வழியில் பைக்கு ஸ்டக்காகி நிற்கிறது தெரியும், அந்த இடத்துல மட்டும் தண்ணி போகிற மாதிரி இருக்குது, அந்த ரிவர் வாய்க்கால் மாதிரி போயிட்டுருக்கும், அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்டக் ஆயிரும், அதுக்கடுத்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஆனால் பைக் தான் போகும், ஒரு கார் போனாலோ இல்லைன்னா ஒரு ஆட்டோ எதுவும் போனாலோ ஆப்போசிட் எந்த ஒரு பைக்கு எதுவுமே வர முடியாது, அந்த மாதிரி தான் ரோடு இருக்குது. நீங்கள் அதனால் பைக்கில் போனீங்கன்னா இந்த வழியை யூஸ் பண்ணுங்கள். இங்கே மேக்ஸிமம் உள்ளூர் மக்கள் குளிக்க போகிறது தான் இந்த வழியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகிற வழி, அந்த வழியாக தான் இந்த ரிவருக்கும் போய் சேர்ந்துடலாம், அதுதான் இவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வழியில் தான் நாங்களும் இப்போ போயிட்டுருக்கோம். போயிட்டு உள்ளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக காட்டுறவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டைமில் திருநெல்வேலியில் குற்றாலம் சீசன் ஆரம்பித்ததுனால நிறைய ஊர்லேருந்து நிறைய மக்கள் திருநெல்வேலி ட்ராவல் பண்ணி வராங்க. திருநெல்வேலிக்கு வர்ற மக்கள் குற்றாலம் மட்டும் குளிச்சுட்டு போகாமல் நிறைய அருவி இருக்குது திருநெல்வேலியிலே. இந்த ஒரு பாபநாசம் ரிவரையும் ட்ரை பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு செம ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா குளிக்கிறதுக்கு அந்தளவுக்கு கூட்டமே இருக்காது, ஃப்ரண்ட் சைடு வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, நீங்கள் பேக் சைடு வழியாக தான் வரணும், பேக் சைடும் பைக்கில் தான் வர முடியும், அதனால் இங்கே அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும். இதே மாதிரி நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நம்ம திருநெல்வேலி சைடு நிறையா இருக்குது, அதெல்லாம் நம்ம சேனலில் அடுத்தடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ இந்த ஃபஸ்ட் டைமாக யார் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லை